நமசிவாயம் வாழ்க, நாதாந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிடர்களை தொடர்ச்சியாக போட்டுருக்கோம். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். விஷால் விவர்தன் இருக்கும், என்னுடைய 300க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், பஞ்சபட்ச சாஸ்திரம், நியூமராலஜி வீடியோக்கள், திருமண பொருத்த வீடியோக்கள், பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய இருக்கும். அதை பார்த்து பயன்படுத்தி என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்மளோட வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. ஓகேங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாதகப்படி ஒரு குழந்தை, ஒரு பையன் அல்லது பொண்ணோ, இவங்க என்ன படிப்பு சார் படிக்க வைக்கலாம், என்னுடைய பிள்ளையை நான் எந்த படிப்பில் சார் படிக்க வைக்கலாம், இதில் ஜாதகப்படி அந்த படிப்பானது தெரியுமா அப்படின்னா நிச்சயமாக தெரியுங்க. எப்படி சார் இதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்ப, இப்போ ப்ளஸ் டூ ரிசல்ட்டு வந்துருச்சு, மேற்கொண்டு பிள்ளைங்களாம் இந்த துறையில் போகலாமா அந்த எல்லாம் குழப்பிட்டு கிடக்கிறாங்க. எந்த துறையில் போகலாம், மருத்துவத்தில் படிக்க வைக்கலாமா, டாக்டர் படிக்க, இது இன்ஜினியர் படிக்க வைக்கலாமா, இல்லை வேறு ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி கொண்டு போகலாமா, இல்லை வேறு ஏதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்படி கொண்டு போகலாமா, இல்லை அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கு இதுமாரி ப்ளஸ் டூ முடிச்சோட இந்த ஃபவுண்டேஷன் இன்டர் இந்த மாதிரி எழுதி பாஸ் பண்ணி இவரை ஆடிட்டர் ஆக்கிடலாமா இப்படின்னு எவ்வளவோ கனவுகளோட பிள்ளைங்களோட அப்பாவும் இருக்காங்க, பிள்ளைங்களும் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாரி இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த படிப்பை படிக்க வச்சா இந்த என்னுடைய குழந்தை சக்சஸ் பண்ணும் சார் அப்படின்னா, எந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்கோ அந்த கிரகத்தினுடைய எண்ணங்களும் தொழில்களும் ஒரு மனிதனுக்கு அமையும். அந்த அந்த தொழிலை செஞ்சாதான் அவங்களுக்கு பெனிஃபிட் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க, பார்த்தா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு ட்ராக் மாறிடுவாங்க. பார்த்தா எனக்கு அதை படிச்சிருக்கேன், ஆனால் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், ஆனால் அதில் இல்லைங்க, நான் இந்த துறையில் தாங்க எனக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது அப்படிலாம் சொல்லக்கூடிய அமைப்பு எதனால் ஏற்படுதுன்னா, அவர்களுக்கு அவயோகமான தசை நடைமுறையில் செல்லும்போது அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பு தேவையில்லாத படிப்பை தேர்ந்தெடுத்து விட்டு யோகமான தசை நடைமுறையில் வரும்போது அவர்கள் பிற்பாடு அந்த துறையிலிருந்து மாறக்கூடிய ஒரு நிலைப்பாடானது ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஓகே சார், இப்போ எப்படி வந்து அதிக சுபத்துவமான கிரகத்தை அது எப்படி சார் நாங்கள் கண்டுபிடிக்கிறது, அதுவும் நீங்களே, அதாவது நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அறிந்து கொள்வதன் பொருட்டு இந்த பதிவு வந்து நம்ம போடுறோங்க. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு கிரகம் ஒரே நேரத்தில் சுக்கிரன் மற்றும் குருவினுடைய தொடர்பை பெற்றுவிட்டால் அந்த கிரகம் தான் அதிகப்படியான சுபத்துவமான கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ எப்படி சார் அதை கண்டுபிடிக்கிறது, ஒரு கிரகம் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்குது, சுக்கரன் வீட்டில் நின்று குருவின் பார்வையில் இருக்குது, அல்லது சுக்கரனோடு இணைந்திருக்கு, குருவோடு இணைந்திருக்கு, அந்த கிரகம் தான் அதிகப்படியான சுபத்துவமான கிரகம் என்ற அமைப்பில் வரும். உதாரணத்திற்கு சொல்கிறேன், இப்போ இதை இந்த எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு சூரியன் இதை இரண்டு கிரகத்தை தவிர்த்து ஏழு கிரகங்கள் தான், ஏன்னா ராகு கேதுகளுக்கு தனிப்பட்ட காரகத்துவமோ தனிப்பட்ட தொழில்களோ கிடையாது. ராகு கேதுகள் எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கின்றாரோ அந்த கிரகத்தினுடைய தொழில்கள் அமையும் அதனுடைய தசை நடைமுறையில் செல்லும்போது. அப்போ ராகுக்கேதுங்க சுபத்துவம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் எடுக்கணும்னு தேவையில்லை. ராகுக்கேதுகளுக்கு தனிப்பட்ட காரணத்தோடு மற்ற ஏழு கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி, குரு, சுக்கிரன் இவங்களுக்கெல்லாம் நம்ம பார்ப்போங்க. ஓகேங்க. இப்போ நம்ம முதல்ல எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, என்னுடைய பையனுடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் தான் அதிக சுபத்துவமாக இருக்குன்னு நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த கிரகம் வந்து சுக்கரனோட குருவோட தொடர்பு கொண்டிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா அந்த ரெண்டு கிரகம் தான் சுபத்துவமான கிரகமே. 100% ஒளி பொருந்திய நிலை குருவிற்கு உண்டு, 50% ஒளி பொருந்திய நிலை சுக்கரனுக்கு உண்டு, மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் ஒளி பொருந்திய நிலை அதிகப்படியான இல்லை. அப்போ இந்த கிரகத்தோடு அந்த கிரகம், அது ஒரே நேரத்தில் ரெண்டு கிரகத்தையும் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகத்தினுடைய எண்ணங்களும் தொழில்களும் ஒரு மனிதனுக்கு அமையும். அது எப்படி சார் நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உதாரணத்திற்கு ஒருவர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கார், இப்போ 6ஆம் இடத்துல சனியாக அமர்ந்திருக்காருன்னு வச்சுங்க. இந்த சனி எங்க இருக்காரு, சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்றார். சனி சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்றார், இங்கிருந்து குரு பார்க்கின்றார்னு வச்சுங்க, அல்லது இங்கிருந்தே குரு பார்க்கப்ப சுக்கிரனுடைய வீட்டில் இன்று குருவின் பார்வையை பெற்ற சனியே இங்கே அதிகப்படியான சுபத்துவம். ஒருவேளை அம்சத்திலே அவர் சுபகரத்தின் வீட்டில் இருந்தால் இன்னும் அதிகப்படியான சுபத்துவம் வந்துடும். இப்போ இந்த சனியினுடைய துறைகளில் இந்த பிள்ளையை படிக்க வைக்கிறது நல்லது. சனியினுடைய துறைகள்னால் என்னன்னாங்க சார், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிரித்து மேயக்கூடிய அமைப்பு, அதே போல் இந்த கருப்பு நிற திரவங்கள்னு சொல்லக்கூடிய பெட்ரோலியம், நிலக்கரி, ஓஎன்ஜிசி, இது போன்ற நில அந்த அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்க பாருங்கள், அந்தமாரி அமைப்பு, இது போன்ற தொல்பொருள் ஆய்வுத்துறைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சனியினுடைய துறைகளில் வருங்க. பெட்ரோலியம், டீசல், ரயில்வே துறை சனியினுடைய துறை தான், ஏன்னா அங்கே முழுக்க டீசல் என்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வருது.
அப்போ இது எல்லாமே அந்த சனியினுடைய அமைப்பில் தோல் சம்பந்தமான விஷயம், கெமிக்கல்ஸ் குடிக்கக்கூடாதவங்க சொல்லுடைய பெயிண்ட் வார்னிஷ் இது போன்ற கெமிக்கல்ஸ் ரீதியான விஷயங்கள்லாம் சனியுடைய துறைகளில் வரும். அப்போ இவர் இந்த குழந்தை படிக்க வைக்கிறது எதில் படிக்க வைக்கணும், சனியினுடைய துறைகளில் படிக்க வைக்கணும். அதில் படிக்கும்போது அந்த குழந்தைக்கு மேம்பட்டு வரக்கூடிய நிலைப்பாடு இங்கே ஒரு விஷயம் மட்டும் இல்லை, சனி இங்கே சுபத்துவம் அடைந்திருக்கின்றார், சனி குருவின் பார்வையில் இருக்கின்றார், சனியினுடைய துறைகளில் ஒருவேளை சூரியனும் அங்கே பத்தாம் இடத்தோடு திக்பலம் பெற்று அமர்ந்து சிம்மம் சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலையில் அரசாங்க வேலையிலே போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பிரைவேட்டு வேலையில் சென்று பணிபுரியக்கூடிய அமைப்பை அங்கே ஏற்படுத்திடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை இங்கே சனி சுபத்துவமாக இருக்கார் சார், சனி சுபத்துவமாக இருக்கார், ஆனால் 8 பன்னெண்டாம் சுபத்துவமாக இருக்குது, சனியினுடைய துறைகளில் போவாங்க, 8 பன்னெண்டாம் சுபத்துவம் வெளிநாட்டில் சென்று அந்த டீசல் அதாவது அந்த பெட்ரோலியம் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னா இங்கே வேலை பார்க்க மாட்டாங்க, அங்கே சூரியன் கெட்டு போயிருப்பார். அப்போ இது எல்லா ஒரு விஷயத்தில் ஜோதிடத்தை சொல்லிட முடியாதுங்க, எல்லா விஷயத்தையும் சீர்திருத்தி பார்த்து ஆராய்ச்சி தாங்க சொல்ல முடியும். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இதை சொல்கிறேன். அதேமாதிரி இந்த சனி இப்போ இவருவேளை இங்கே சுக்கரனு கூடியிருக்கார் அப்படின்னா இன்னும் அதிகப்படியான சுபத்துவத்தை சனி பெற்று விட்டார் அப்படின்னு அர்த்தங்க. அப்போ இது இது எப்படி சார், இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த சுபத்துவத்தின் தன்மையை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இங்கே இந்த சனி வந்து இந்த குருவை பார்க்குறாரு, அதாவது இந்த குரு வந்து சனியை பார்க்குறாரு, இங்கிருந்து இங்கே சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா கடுமையான சுபத்துவம். இப்போ எந்த பார்வையும் இங்கே இல்லை, ஆனால் 6 இடத்துல சனி இருக்கார், சுக்கிரன் வீட்டில் இருக்கார், ஆனால் அம்சத்தில் அந்த சனி குருவோடு இணைந்து விட்டார், அப்பயும் சனி சுபத்துவம் தான். அப்போ நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அம்ச கட்டத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அம்ச கட்டத்திலையும் அந்த கிரகம் பாவத்தம் அடையாமல் இருக்கணும். ராசி கட்டத்தில் மட்டும் நல்லா இருக்கிறது அமைப்பு இல்லை, ராசி கட்டத்திலையும் நல்லா இருந்து ராசி கட்டத்தில் நார்மலாக இருக்கு. ஆனால் அம்ச கட்டத்தில் உதாரணம் ஒரு பெண் குழந்தை துலாம் லக்னத்தில் பிறந்திருக்காங்க, 7 இடத்துல செவ்வாய் இருக்காரு, 10 இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரு, ஆனால் செவ்வாய்க்கு எந்த மன சுபத்து தொடர்பும் இல்லை, 7 இடத்துல செவ்வாய் இருக்காரு, ஆனாலும் இவங்க மருத்துவத்தில் தான் போவாங்க. எப்படி சார், அம்சத்தில் அந்த செவ்வாய் குருவோடு இணைந்து விட்டார், அப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ ஸ்தான பலத்தையும் பார்க்கணும். உதாரணத்திற்கு இப்படி கூட பாருங்க, இப்போ இங்கே சனி இருக்காருங்க, இந்த சனியோடு குரு இணைந்து விட்டார், இங்கிருந்து சுக்கிரன் பார்க்குறாரு, இது ஒரு பெண் குழந்தையினுடைய ஜாதகம், சனி குரு சுக்கிரன், அந்த பெண்ணானது அவங்க வந்து கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு 7 இடத்துல செவ்வாய் கேது இந்த 2 கிரகமும் அமைஞ்சிருச்சு, 7 இடத்துல செவ்வாய் கேது இப்படி இருக்குங்க. இந்த பிள்ளை வந்து என்னவா இருக்காங்க அப்படி நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னா, நீங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன், சனி வந்து ஒரே நேரத்தில் ஒரு கிரகம் குரு சுக்கரனோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த கிரகத்தினுடைய தன்மை அந்த எண்ணங்கள் தொழிலாமையும். ஆனால் இந்த பிள்ளையை பொறுத்த வரைக்கும் இந்த பிள்ளை இருக்குது டாக்டராக இருக்காங்க, இது என்ன சார் முரண்பாடாக இருக்குது அப்படின்னா, ஸ்தான பலத்தையும் இங்கே சீர்தூக்கி இங்கே பாருங்க, சனி தன்னுடைய ஸ்தான பலத்தை எழுந்து விட்டார் நீச்சம். அப்போ ஸ்தான பலத்தையும் நீங்கள் கணக்கில் போடணும். அப்போ இங்கே பாருங்கள், செவ்வாய் உச்சம் கேதுவோடு கூடி சூட்சம் ஓடு 10 இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் இந்த குழந்தை, இந்த பெண் வந்து டாக்டராக இருக்காங்க. இதில் எப்படி சார் இந்த சனி குரு இருக்குதுன்னு அவனோட ஸ்தான பலத்தையும் நீங்கள் ஆய்வு செய்யணும். இங்கே நான் சொன்ன பாருங்க, தனுசு லக்னத்துக்கு 6 இடத்துல ஸ்தானப்படத்தோட ஸ்தானப்படம் இல்லை, சுக்கிரன் வீட்டில் இருக்கிறது நட்புங்கிற நிலையில் வரும். அப்போ இங்கே ஸ்தானப்படத்தை இழந்து விட்டதால் முதல் இந்த குழந்தை வந்து என்னவா இருக்காங்க, இந்த பெண்ணு டாக்டராக இருக்காங்க. அப்போ இதையே நீங்கள் செய், அப்போ ஸ்தான பலத்தோடையும் இருக்கணும், குரு சுக்கரனுடைய தொடர்பாகவும் இருக்கணும். அங்கே ஸ்தான பலத்தை இதே சனி வந்து இங்கே இருந்தார்னு வச்சிங்க, இங்கே இருந்து குருவோட குடி சுக்கரனுடைய பார்வைப்பட்டால் கண்டிப்பாக அந்த சனியினுடைய துறைகளை தான் போயிருப்பாங்க. ஏன்னா இங்கே என்ன ஆயிடுச்சு, செவ்வாய் கேதுவோடு கூடி சூட்சம் அடைந்து செவ்வாய் இங்கே உச்சம் என்கிற ஸ்தான பலத்தையும் அடைந்து விட்டார். அப்போ ஸ்தான பலத்தை இழந்தாலும் அந்த பயன் விளையாது அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கணும், அப்படியே நீங்கள் எடுக்கணும். அப்போ ஒரு கிரகம் எங்கே அதிகப்படியான சுபத்துவம் அடைந்தால் அந்த கிரகத்தை எண்ணங்களும் தொழில்கள் தான் அமையும். அது பேர் உங்கள் பிள்ளையினுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்களில் இது இன்னும் நிறைய உதாரணங்களை நான் சொல்லும்போது உங்களுக்கு என்ன கிளியராக புரியுங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஜாதகப்படி என்ன படிப்பு சார் படிக்க வைக்கலாம் அப்படின்னா, உங்கள் பிள்ளையோட ஜாதகத்தில் சூரியன் சுபத்துவமாக இருக்காரா, அவர் லக்னத்திற்கு 10 இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரா, கடக லக்னத்திற்கு 10 இடம், 10 இடத்துல சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார், குருவின் பார்வை வாங்கியிருக்கார், இங்கிருந்து சுக்கிரன் சிம்மத்தை பார்க்குறார், சிம்மம் வலுத்து விட்டது, சிம்மாதிபதியும் வலுத்து விட்டார், கண்டிப்பாக அரசாங்க வழி ஆதரவு இவர் செல்லக்கூடிய அமைப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது போன்ற உயர் பதவிகள். சூரியன் என்று சொன்னாலே நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலாண்மை சார்ந்த படிப்புகள் இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் சூரியன், அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது போன்று படித்து பொலிட்டிக்கல் ரீதியான விஷயங்கள்ல அரசியல்
அரசியல் ரீதியான விஷயங்களில் செல்வது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அங்கே சூரியன். சூரியன் நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் நிறைய படிப்பு இருக்குங்க. அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய அமைப்புலாம் இருக்குது. அது போன்ற அமைப்பில் போகணும் அப்படின்னா சூரியன் அங்கே வலுவாக இருக்கணும். சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும். இங்கே சிம்மம் வலுத்து சிம்மாதிபதியும் வலுவாக இருக்கும்போது நிச்சயமாக சிம்மாதிபதி என்ன சார், சூரியன் தான் சிம்மத்தை. ஒருவேளை சார் சூரியன் இங்கே உச்சமாக இருக்கார், குருலாம் பார்க்குறாரு, ஆனால் சிம்மத்தை சனி பார்க்குறாரு, இருந்தாலும் கிடைக்கும். ஆனால் ஏன்னா அந்த சூரியனுடைய வலு வந்து ரொம்ப அதிகப்படியான வலுவாக இருக்கும்போது கண்டிப்பாக அரசு அரசாங்க ஆதரவு அவர்களுக்கு உண்டு என்றே சொல்லலாங்க. சிம்மமும் வலுவாக இருந்து சிம்மாதிபதியும் வலுவாக இருந்தால் இன்னும் உயர்ந்த பதவி கிடைக்கும். சிம்மம் மட்டும் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலான பதவி கிடைக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி அமைப்பில் வருங்க. அப்போ சூரியன் வந்து ஒரு ஜாதத்தில் சுபத்துவமாக இருக்கணும், சுபத்துவம் நீங்கள் பார்க்கணும். குருவோட பார்வையில் இருக்காரா, சுக்கரனோட இணைவில் இருக்காரா, குருவின் வீட்டில் ஒரு கிரகம் நிற்கு, சுக்கரனோட இணைவில் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் அதிகப்படும் சுபத்துவம். இந்த இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு வச்சுங்க, ரிஷப லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் எங்கே இருக்காரு, குருவோட வீட்டில் இருக்காரு, சுக்கரனோட இணைஞ்சிட்டார். அப்போ செவ்வாய் தான் அதிகப்படியான சுபத்துவம். அப்போ செவ்வாயுடைய துறை என்ன, மருத்துவத்துறை. அதிக அந்த சுபத்துவத்தினுடைய தன்மையில் நெருங்கி கூடியிருக்காரா விலகி இருக்காராங்கிறதையும் பார்க்கணும். மருத்துவத்துறை மட்டுமே செவ்வாயோட துறையில் எடுத்தவொடனே மருத்துவத்துறை தான், மருத்துவம், கட்டடத்துறை, விளையாட்டுத்துறை, அதிகாரமான அமைப்பு, இது போன்ற நெருப்பு சமமான தொழில்கள், கேட்டரிங் சமமான தொழில்கள், இது போன்ற விஷயங்களும் செவ்வாயினுடைய அமைப்பில் வரும். அப்போ இந்தமாரி துறைகள் அங்கே இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ எந்த கிரகம் அதிகப்படியான சுபத்துவமாக இருக்குங்கிறத நீங்கள் உங்களுடைய பிள்ளையோட ஜாதகத்தில் பாருங்கள். அதுக்கடுத்து சூரியனை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம், அட்மினிஸ்ட்ரேஷன் அமைப்பில் வருவாங்க, அதனால் மேலாண்மை சார்ந்த படிப்புகளை படிக்க வைக்கிறதுங்கிறது நல்லது. இப்போ வந்து சூரியன் நல்லா வலுவாக இருக்கார் அப்படின்னா ஏதோ ஒரு டிகிரியில் ஏதோ ஒரு டிகிரியை படிக்க வச்சுட்டு, அதை பொலிட்டிக்கல் சயின்ஸை படிக்கவில்லை, ஹிஸ்ட்ரி இந்தமாரி ஏதோ ஒரு டிகிரியை படிக்க வச்சுட்டு அவங்கள வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அல்லது தமிழ்நாட்டில் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஒன் இது போன்ற எக்ஸாமை பாஸ் பண்ண சொல்லி நம்ம ஒரு கைடு ஒரு ஆலோசனையை வழங்கலாங்க. அடுத்தது சந்திரனை பொறுத்த வரைக்கும் நீர் சார்ந்த உணவு சம்பந்தப்பட்ட துறைகள், சந்திரனாலே உணவு தானியம், அப்போ நீர் சார்ந்த உணவு சமமான துறைகள் இது போன்ற அமைப்பெல்லாம் சந்திரன். சந்திரனும் சனி இருவருமே சுபத்துவம்னா கால்நடை துறை, சந்திரன்னா பால் சார்ந்த விஷயங்கள், மீன் பண்ணை, மீன் வளம், இது போன்ற படிப்புகள்லாம் படிக்க வைக்கிறதுலாம் சந்திரன். அப்போ சந்திரனாலே நீர் டச் பண்ணிடணும், தோட்டக்கலை, அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே, சொட்டு நீர் பாசனம், தோட்டக்கலை, இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் சந்திரன் வருகின்றார். அப்போ சந்திரன் ஒரு ஜாதத்தில் அதிகப்படியான சுபத்துவமாக இருக்கின்றார், லக்னத்திற்கு ராசிக்கு பத்தாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்கின்றார் அப்படின்னா நிச்சயமாக சந்திரன் சார்ந்த தொழில்களை நீங்கள் படிக்க வைக்கலாம். அதுக்கடுத்து செவ்வாய். செவ்வாய்னு சொன்னாலே மருத்துவம், கட்டணம், விளையாட்டு, அதிகாரம், நெருப்பு சமமான தொழில்கள், எந்த ரூபத்தில் யூனிஃபார்ம் சர்வீசஸ், இது எல்லாமே வந்து இங்கே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஐபிஎஸ் ஆஃபீஸரா மருத்துவரா அப்படின்னா அங்கே சூரியன் முதல்நிலை சுபத்துவமாக இருந்து இரண்டாம் நிலை சுபத்துவமாக அங்கே செவ்வாய் இருந்தால் ஐபிஎஸ் ஆஃபீஸர், செவ்வாய் தான் முதல்நிலை அமைப்பில் இருக்கும்போது செவ்வாய் குரு சூரியன் இந்த மூன்று டச்சு வந்துருச்சு அப்படின்னா மருத்துவர். செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்தது சாரி சூரியன், அடுத்தது செவ்வாய், அடுத்தது குரு அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும், ஐபிஎஸ் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர், இது பேர் அமைப்பெல்லாம் அங்கே வந்துடும். அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் சீர்தி பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய்ன்னு சொன்னாலே இந்த துறைகள்லாம் வரும். செவ்வாய் அதிகமான சுபத்துவமாக இருக்காங்களா அப்படிங்கிறத நான் இங்கே பாருங்கள். அந்த பிள்ளைக்கு லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கார், ஆனால் குருவோடலாம் கூடுதல் எங்கே, ஆனால் அம்சத்தில் குருவோட கூட்டிட்டார், பத்தாம் இடத்தோட தொடர்பு கூட்டிட்டார், பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கார், ரெண்டாம் இடத்துல குரு, பத்தாம் இடத்துல உள்ள சூரியனை பார்க்குறாரு, எல்லாம் வந்துருச்சு, சூரியன் குரு செவ்வாய் மூணு டச்சு வந்துச்சு, கண்டிப்பாக மருத்துவத்துறை தான். அப்போ இது போன்ற அமைப்பில் நடக்கிற தசை ஓரளவுக்கு சாதகமான தசை. அப்போ அவயோக தசை நடந்தாலும் கொஞ்சம் அந்த படிப்பு அந்த நான் தான் விரும்பிய படிப்பு கிடைக்கிறது கஷ்டப்படுவாங்க. இந்தமாரி அமைப்பு உண்டு. சில பேர் வந்து டாக்டர் படிச்சிருப்பாங்க, டாக்டருக்காக படிக்க வைப்பாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு அஷ்டமசனி சனி ஏழரை சனி நடந்ததுன்னா பணம் கட்டி படிக்க வைக்கிற மாதிரி ஏற்பட்டுரும். இதுமாரி நிலைப்பாடும் இல்லை. அந்த பிள்ளைக்கே ஏழரை சனி போனதுன்னா மெரிட்டில் கிடைக்காது, பணம் கட்டி படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஏழரை சனி அஷ்டமசனிலாம் வந்துருச்சுன்னா கல்வியை கொடுத்துருவார், ஆனால் கஷ்டப்பட்டு கல்வியை கொடுப்பார், அந்த அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வருங்க. ஓகேங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். புதன்னாலே அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, கணக்கு வழக்குன்னு சொன்னாலே டாக்குமெண்ட், ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவுத்துறை, பத்திர பதிவுத்துறை, அதுமாரி இது ஆடிட்டிங், ஆடிட்டர், சிஏ, மிகச்சிறந்த சிஏவாக இருக்கிறவங்களும் புதன் வலுத்தவங்க. அப்போ இந்தமாரி புதன் வலுத்துருச்சுனாலே அக்கௌண்ட்ஸு, கணக்கு வழக்கு, ஆடிட்டிங், மொபைலு, அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இவங்கெல்லாம் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோம் எல்லாருக்குமே புதன் வலு. அப்போ இதுமாரி புதன் சுபத்துவமாக இருக்கா, அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அதான் சொல்கிறேன், புதன் குருவோடி சுக்கரனோடையும் கூடியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த அமைப்பில் இருக்கும்போது அது ஸ்தானபலத்தோடு இருந்து சுக்கரனோடையும் கூடியிருக்கா, அதிகப்படியான சுபத்துவம். சார் எந்த கிரகத்தையுமே குரு பார்க்கலைங்க, அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கார், ரெண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்கிறார்ல, அப்போனா டீச்சிங் லைனில் அவங்களை கொண்டு போயிடணும்.
அப்போ டீச்சிங்கில் எல்லாம் அவங்களை கொண்டு போகணும். சுக்கரன் நல்ல சுபத்துவமாக இருக்கார் சார், சுக்கரன் வந்து குரு பார்க்கல இருக்கார், ஆனால் எந்த கிரகத்தையும் பார்க்கல, ஆனால் குரு சுக்கரனை பார்க்குறாரு. சுக்கரன் இங்கே சுபத்துவமாக இருக்கின்றார். 10 இடத்தோ தொடர்பு கொண்டார். ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டிசைனிங், கலைத்துறை, நடனம், நாட்டியம், இது போன்ற இசை, இசைத்துறை, இது போன்ற விஷயங்கள்லாம் சுக்கரன் செய்யக்கூடிய அமைப்பு. ஃபேன்சி அமைப்பு, இதுமாரி அதாவது இந்த அந்த அழகு சாதன அமைப்புன்னு சொல்கிறாங்கள்ல, இந்தமாரி விஷயங்களுக்கெல்லாம் அங்கே வந்து கலைத்துறையெல்லாம் வந்து சுக்கரன் வந்துடுவார். ஆனால் புதனை பொறுத்த வரைக்கும் ஓவியத்துறை வரும். புதன் வந்து ஓவியம், ஓவியம் புதன் ஒரு எழுத்து, கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, கொரியர், போஸ்ட், இந்தமாரி போஸ்ட் டிபார்ட்மெண்ட், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க எல்லாமே புதன் வலுத்தவங்க. அப்போ தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் காரகர்த்தா யார் அப்படின்னா புதன். அப்போ புதன் அங்கே வலுவாக இருக்கின்றாரா அப்படின்னு பாருங்கள். அப்போ ஐடி தொழில் சேருங்க. 10 படிக்கும் போதே பாருங்கள், புதன் நல்லா சுபத்துவமாக இருக்கணும், அவர் போய் ஏன் ஏ குரூப் சேர்க்குறீங்க, பயாலஜி குரூப் எடுக்க வைக்கிறீங்க, தேவையில்லை. அவரை மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்லேயே வேறு குரூப்பை எடுக்க வச்சு அவரை அந்த இந்தமாரி துறைகளில் நீங்கள் அனுப்பிடலாம். 10 இடத்தோடு மட்டும் குரு தொடர்பு கொள்கின்றார், 2 இடத்தோடு தொடர்பு கொள்ளலாம். 10 இடத்தோடு வங்கி பணி, ஃபைனான்ஸு, வட்டி தொழில், இது போன்ற அமைப்புகள்லாம் அந்த இதில் வந்துடும். அப்போ வணிக வரித்துறை, இது போன்ற விஷயங்கள்லாம் குரு, ஏன்னா வருமான வரித்துறை, இந்தமாரி விஷயங்கள் எல்லாமே குருவில் வரும். அப்போ குரு வந்து 10 இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். பேங்கு, அதிகப்படியான பணம் புழுங்கக்கூடிய இடங்கள் எல்லாமே குருவினுடைய ஆதிக்கத்தில் வந்துடும். அப்போ அங்கே 10 இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறாரா, ஆனால் அந்த குருவை எதுவும் பங்கப்படாத குருவாக அது இருக்கணும், அதையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ அதுமாரி பார்க்கணும். அதுமாதிரி சுக்கரனுடைய அமைப்பு பார்க்குறோம். சனினால தோல் சார்ந்த தொழிற்சாலை, அதே போல் கெமிக்கல்ஸ் எல்லாமே சனியினுடைய அமைப்பில் வரும். கருப்பு நில திரவங்கள், கருப்பு நிலத்தோட பெட்ரோலியம், மண்ணெண்ணெய், டீசல், ரயில்வே துறை, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சனி வருவார். அப்போ சனியினுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஒரு ஜாதத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கார், சனி அதே நேரத்தில் வலுவாக இருக்காரா, கட்டட சமான இன்ஜினியரிங் படித்து வருவார். செவ்வாய் மட்டும் கடுமையான வலுவாக இருக்காரா, மருத்துவத்துறையில் அவர் செல்வார். மருத்துவத்தில் ஏதோ ஒரு பிசியோதெரபிஸ்டோ இல்லை நர்சிங்கோ ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் வரக்கூடிய அமைப்பை அங்கே ஏற்படுத்திடும். அப்போ அந்த கிரகம் என்ன, அதுமாதிரி நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், புதன்னாலே அக்கௌண்ட்ஸு, கணக்கு வழங்கு, சிஏ, இது போன்ற கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்கள் இதுமாரி வந்துடுங்க. அதேமாரி அங்கே புதனுக்கு அடுத்தது வந்து செவ்வாய், செவ்வாய்னா மருத்துவத்துறை, இது குருன்னு சொன்னாலே 10 இடத்து தொடர்பு, 2 இடம் தொடர்பு கொள்ள பாருங்கள். ராசி லக்னத்துக்கு 2 இடம் தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்கள டீச்சிங் சமான லைனில் அவங்கள கொண்டு வந்துடணும். ஆனால் புதன் குரு வந்து 10 இடத்தோடு மட்டும் தொடர்பு கொள்கிறார, ஜட்ஜாகுவாங்க. நீதித்துறை 2 இடங்களோடு சனி சுபத்துவமை தொடர்பு கொண்டால் வழக்கறிஞராக வருவாங்க. 2 இடத்துல ஒரு பையனுடைய ஜாதகத்தில் மிதுன லக்னத்திற்கு 2 இடத்துல சனி இருக்கார், மிதுன லக்னத்திற்கு 2 இடத்துல சனி இருக்கார், 2 இடத்துல சனி, இவர் வந்து இங்கே வந்து சந்திரன் இருக்காருங்க, இங்கே சந்திரன் இருக்கார். அப்போ 2 இடத்துல சனி அமர்ந்து இங்கே சந்திரன் இருக்கார். கரெக்டாக இந்த சந்திரன் வந்து சுபத்துவ சந்திரன், அதாவது ஒளிபொருந்திய நிலையில் சந்திரன் இருக்கார். 2 இடங்களோடு சனி தொடர்பு கொள்ளும்போது, சுபத்துவமாக தொடர்பு கொள்ளும்போது நிச்சயமாக இவருக்கு வந்து வழக்கறிஞராக படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் ஜட்ஜாக கூடிய அமைப்பு வரும், ஏன்னா இங்கே வந்து குரு இருக்காருங்க. இங்கே குரு இருந்து 10 இடத்து ராசிக்கு 10 இடத்துல குரு இருந்து லக்னத்திற்கு 10 இடத்துல குரு தொடர்பு கொள்றாரு. வழக்கறிஞராக இப்போ படிச்சுட்டு இருக்காரு, ஆனால் பிற்காலத்தில் ஜட்ஜாக கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அப்போ இது எப்படி சார் வருது அப்படின்னா, இங்கே சனி சுபத்துவமாய் 2 இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். இந்த சனி வந்து ஆக்சுவலாக 1 டிகிரி தான் இருப்பார். இந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரன். அப்போ இந்த சனியினுடைய அமைப்பு வந்து சுபத்துவம் அடையும். அப்போ கண்டிப்பாக இந்த வீடு கொடுத்தவன் வலுவாக இருப்பார். அப்போ இந்த சனி பாருங்க, 3 பார்வையால் எங்கே பார்க்குறாரு பாருங்க, கரெக்டாக அந்த குருவை பார்க்குறாரு. நிச்சயமாக இந்த பையன் வந்து வழக்கறிஞர் ஜட்ஜு. அப்போ 10 இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளும் ஜட்ஜாக கூடிய அமைப்பெல்லாம் பின்னாடி வரும். இப்போ வழக்கறிஞர் அவர் படிச்சுட்டு இருக்கார். அப்போ இது போன்ற 2 இடங்களோடு சனி தொடர்பு கொள்ள, 10 இடத்தோடு மட்டும் சனி தொடர்பு கொள்றாரா, 2 இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது போன்ற அமைப்பை கொண்டு வந்துடும். ஒரு எந்த பாவகம் நல்லா இருக்கு, பாவகம் நல்லா இருக்கா பாருங்க. கும்பம் வலுவாக இருக்கு, கும்பத்தினுடைய அதிபதி சனி வலுவாக இருக்காரு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இது போன்ற அமைப்பில் கொண்டு போகும். கடகம் நல்லா இருக்கு, கடகம், விருச்சகம், மீனம், 3 ராசிகளும் நன்றாக இருக்கின்றது. நீர் சார்ந்த துறைகளில் செல்லக்கூடிய அமைப்பு வந்துடும். சிம்மாதிபதி நல்லாயிருக்கு, அரசாங்க வழி அதனோட உயர்ந்த நிலைக்கு போகணும். அதேமாரி ஆடிட்டர் சமான விஷயங்கள், கண்ணீர் சுபத்துமாக இருக்கணும், கண்ணீர் சுபத்தும் மிதுனும் ரெண்டுமே சுபத்துமாய், புதனும் சுபத்துமாயிட்டார் அப்படின்னா ஆடிட்டிங் துறைகளில் அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு ஆடி, ஏன்னா இந்த புதனுடைய வீடுகளும் சுபத்துவம், சுக்கரனுடைய 2 வீடுகளும் சுபத்துவம், சுக்கரனும் சுபத்துவம், கலைத்துறையில் நாட்டம் செல்லும், கலை சார்ந்த படிப்புகளை படிப்பாங்க. அப்போ அது போன்ற அமைப்பு அங்கே கொடுக்கும். அப்போ எந்த வீடு சுபம், விருச்சகம் சுபத்துவமாக இருக்கா, எல்ஐசி இது போன்ற விஷயங்களை, இன்சூரன்ஸ் சமான விஷயங்கள் அவங்க செல்வாங்க. விருச்சகம் மேஷம் ரெண்டுமே சுபத்துவமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்க இதுவே அதிகாரம் சார்ந்த துறைகள், மருத்துவம் சார்ந்த துறைகளில் அவங்க செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும்.
தனுசு மீனம் இரண்டு வீடுகளுமே சுபத்துவமாக இருக்குது. அப்படின்னா குரு சார்ந்த தொழில்கள் அவங்க போவாங்க, குருவினுடைய அமைப்புகள்லாம் அவங்க போவாங்க. அப்போ இந்த வீடு பாவகமும் அங்கே சுபத்துவமாக இருக்கிறது நல்லது. அப்போ இந்தமாரி இந்த தனுசு மீனம் ரெண்டுமே சுபத்துவமாக இருக்குது. அப்போ குருவினுடைய தொழில்கள் அவங்களுக்கு அமையும். இந்தமாரி ஜுவல்லரி தொழில்கள் அமைப்பு அல்லது பேங்க் சமமான வேலைகள் இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த குரு தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். அப்போ எப்படி நீங்கள் பார்க்கணும், என்ன படிப்பு படிக்கணும், அந்த கிரகம் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த கிரகம் ஒரே நேரத்தில் சுக்கரனோடும் புதனோடும் தொடர்பு கொண்டிருக்கின்றதா என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அவ்வாறு ஆய்வு செய்து அந்த கிரகம் நல்ல நிலையில் இருக்குது, அந்த கிரகத்தினுடைய படிப்பு நீ படிக்கிற அப்படிங்கும் போது நிச்சயமாக ஆமாண்ணா அவர் சொல்வார். ஏன்னா அதான் அவருடைய ஆழ்மான எண்ணங்களே அதான் இருக்கும். அதனால் அந்தமாரி துறைகளில் பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்து படித்து வச்சு பிற்காலத்தில் அந்த துறைகளிலே பெரிய ஒரு புகழ் பெறக்கூடிய நபராக மாற்றுவது என்பது நல்ல விஷயந்தாங்க. இது போன்ற இன்னும் பல ஜோதிட வீடியோக்களை நம்முடைய கடவுளின் சேனலில் தொடர்ந்து பதிவிடுவோம். நம்முடைய கடவுளின் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக பதிவிட இருக்கிறாங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.